பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. சேம் செய்யல, நான் யாருக்கு பண்ணிடுற மாப்பிள, அந்த வாழ மாட்டே கொடு மாப்பிள. ஏன் இப்படி பார்க்கிறாரு? இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. இந்த கிச்சுக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த கால தனியா வெட்டி போடு. உன்ன என்ன ஆட்டுற? ரெண்டு காலையும் வெட்டி போட வேண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். போல என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. அவ கண்ணால சொக்கிறேன். பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால்தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது,
தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சரியா, அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம்னு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாத்து